ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்பர்த்தி ஃபிஷிங். இன்றைக்கி வந்து நம்ம ஏரி ஒவ்வால் மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு மீன் வந்து மாட்டிக்கிச்சு, இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு, தெரியுதா உங்களுக்கு? ஆனால் ஏரி ஒவ்வால் மட்டும் எப்படின்னா சைடு சைடாக வந்து இழுத்துட்டு போவோம் ரெண்டு பக்கமும். நீங்கள் பாருங்கள், மீன் வந்து இந்த சைடில் இழுத்துன்னு போயிடுச்சு. இதில் வந்து இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேளாம் பாசைன்னுவாங்க, அந்த பாசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு அதில் மாட்டிக்குது பால் செட்லாம். வந்து எங்களுக்கு வந்து பால் செட்டில் தான் கிடச்சிது மீன் வந்து, அதுவும் வந்து எல்லோ கலர் பால் தான் வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்குது. பாருங்கள், மீன் வந்து மிஸ் ஆயிடுச்சு, எப்படி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? முழு வலிச்சிக்கிச்சு. சாரி கைஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ வந்து நிறையா போட முடில, வாய்ஸ் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், இப்போ வந்து அடுத்ததாக வந்து நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு மீன் மாட்டிச்சு, அது எடுக்கிறதுக்குள்ளே கரைக்கு எடுத்து போட்டோம். பாருங்கள், எல்லோ கலர் பால் தான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மீன் வந்து பிடிச்சிட்டோம். பாருங்கள், சைஸ் வந்து ஒரு 1/2 kg வரும். நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பெருவாளையன்ற வந்து ஒரு ஊரில் மீன் மாட்டதுன்னு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், வாங்க வந்து பிடிக்கலான்ட்டு. நாங்களும் வந்து போனோம், ஆனால் அங்கே வந்து இன்றைக்கோட லாஸ்ட்டு நாளையிலேருந்து 7 எடுத்துக்குவாங்க, வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏதாச்சும் மாட்டுதான்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 2-3 மெத்தடில் வந்து சிங்கிள் ஊக்கில் வந்து மாவு வச்சு போட்டு பார்த்தோம், நாக்குப்பூச்சி வச்சு போட்டு பார்த்தோம், எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் லுக் போட்டு பார்த்தோம், எதுவுமே எடுக்கலை, கொத்து முள்ளுக்கும் எடுக்கலை. லாஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் கெண்டை ஏதாச்சும் மாட்டோம் கட்லா ரோகன்ட்டு வந்து பால் செட் போட ஆரம்பித்தோம். பால் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து மீன் எடுக்க ஆரம்பிச்சுது. இதிலே வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்காக வந்து ஒரு மீன் விட்டு இருப்போம், நிறைய மீன் வந்து மாட்டிச்சு, ஆனால் வந்து மிஸ் ஆகிடுது, ஏன்னா வந்து பாஸ் அதிகமாக இருக்கிறதுனால மீன் மிஸ் ஆகுது. பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு ரீல் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், ஒரு வீடியோவில் ரீல் கூட ப்ரோக்கன் ஆயிடுச்சு, ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியலன்ட்டு. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், ரீல் வந்து இந்த ரீல் தான் சொன்னேன் நான், புது ரீலு வாங்கி அப்போ தான் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஹேண்டில் வந்து அங்கே உடஞ்சிது, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தருதும் வந்து இதே ரீல் தான் வச்சுட்டு இருந்தார், அவரும் கேட்டோம், அவரும் வந்து இல்லை எனக்கு வந்து ஜிலேபி மீனுக்கே இந்த மாதிரி தான் உடஞ்சிடுச்சு அப்படின்னாரு. பாருங்க கைஸ், ஆப்போசிட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, தண்ணியில் இறங்கி தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சா அடுத்ததாக இன்னொரு மீனும் மாட்டிக்கிச்சு பாருங்களேன். விட்டு எப்பதான் ஓடுது சைஸ் இல்லை. ஏய் கே உக்காரா, தூக்கி போடு, மேலே எடுத்து போடு, என்ன பார்த்துன்னு இருக்கிற நீ எடுத்து போடு வீடியோ எடுக்கிறதுக்கு அழகு. போபா மேலே போபா, போ போ போ, என்ன அழகு அது. பாருங்கள் எப்படி மாட்டிகிட்டு இருந்தது, அதுவும் வந்து எல்லோ கலர் செப்பல் வந்து ஒரு பீஸ் வந்து அந்த தெக்கைக்கு வந்து வச்சுட்டு இருந்தோம், அதை எடுத்து கட் பண்ணி கத்தியிலே வந்து கட் பண்ணி சும்மா முள்ளில் சொருகி சொருகி தான் போட்டு பிடிச்சோம். பாருங்களேன், அடுத்த மீன் ஒன்று வருது பாருங்கள், இருக்குதே இல்லையா? எப்போ அண்ணா பயமாக போயிட்டு வருது, இன்னொரு நேரம் ஏதோ வருது, மீன் இல்லை ஆ இல்லை தூணிமுள் சேர்த்து இஸ்தனா இருதா? இல்லடா இல்லடா.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுப்பண்ணனும் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அண்ணன் வந்தார், இன்னொரு ரெண்டு மூணு பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏரிய வந்து ஏழை எடுக்க போகிறோம் அவங்களும் இருந்தாங்க, அவங்களும் வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறது வருதுன்னா எனக்கு வந்து கால் பண்ணிட்டு வாங்க. எடு சுத்து வேகமாக சுத்துனா மீன் மாட்டிச்சா, அது ஓரம் தான் போகும், அது பெரிய மீனா ஓரம் போயிடுச்சு, யாரா இறங்க போகிறாங்களா பாரு. சுத்தியரிங் போறியா போற அப்படியே லைட்டா சுத்தி நான் அந்த உன் ஆர்டர் போறே யாரோ திருப்பி எவ்வளோ இதேதான் எது மாட்டல அப்படியே போட்டுக்கிறேன். நீ ராடே ஏத்தனால இல்லையால என்னங்களா ஏத்தனும்ல, அதனால இதோ ஒரு களிமண்டு ஒரு ராட் கொடுத்துட்டு போற வீட்டுக்கு கிளம்பு போன் பண்ணா அங்க அவ்வளோ பேர் இறங்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய வந்து ஃபிஷிங் வீடியோ தான் நிறையா போட்டிருப்போம், கட்லா ரோகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இதுக்கப்புறம் விரால் மீன் பிடிக்கிறதும் போட போகிறேன். அது வந்து இன்னும் வந்து ஒரு 1 month ஆகும், அதுக்குள்ளே வந்து நிறையா வந்து விரால் மீன் வீடியோ தான் வரும். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கே பாருங்கள், விராலுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டு அவர் தான் வந்து இப்போது ஃப்ராக் பிக் போட்டு சுற்றிட்டு இருந்தார்ல, அவருடைய ராடு தான் அது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்களேன், தண்ணி போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள்.